வெல்கம் டு டைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபங்கல் சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டாக போட்ட தீம் பார்க் பாவங்கள் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஐடி கார்டு எடுத்து ஓ ஓ ரெண்டு பேர்லாம் கொடுக்கும் மொத்தமா பத்து பதினஞ்சு பேர் கொடுப்போம். ஓஹோ, டவுட் ட்ரை கேம் தான். ஆமா ஆமா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், போக முடியாது. வாட்டர் கேம் போனா அவ்வளவுதான், வரவே முடியாது, மனசே வராது. அதுல இருந்து இல்ல போயிட்டாரு. ஆமா ஆமா, சாப்பிட்டா போக கூடாது. என்ன சம்பந்தம் முடிஞ்சு இருப்பாங்க?
போச்சு போச்சு, இது பயங்கரமா இருக்கும். செமையா இருக்கும். ஆமா, இதுல நான் போயிருக்கேன். நானும் போயிருக்கேன். அப்படி நிக்க கொஞ்ச நேரம். இது என்ன ரோலர் கோஸ்டரா? இல்ல இல்ல, இது ரோலர் கோஸ்டர். இப்படி நிக்க கொஞ்ச நேரம். அவள டைலாக் இருந்துச்சு. அப்படிதான் போவோம், நல்லா இருக்கும். சிக்கன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், சப்பாத்தி, மேகி, இதான் இருக்கும். அந்த மாதிரிதான். லேட் அதிகமா இருக்கும். வேற வழி கிடையாது, சாப்பிட்டுதான் ஆகணும். எல்லாம் முடியும். அரே முடிஞ்சு போயிரும். ஆமா, ஒரு மாதிரி போன கொடுத்துட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன். என்னடா போன் வாங்கிட்டு ஐபோன் வச்சிருக்கேன்.
ஐயோ போச்சு. போச்சு போன்கள். போச்சு போச்சு. தண்ணி உள்ள போயிருச்சு முடிக்கிறது போச்சு. போட்டோலாம் இருக்குமா? போச்சு போச்சு. அதுல வைக்கலாம் பயங்கர டயர்டாயிரும். நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் ஆல்ரெடி
ஐயோ நின்றுட்டு தான் போகணும். சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது நான் காலேஜ் ஐவியில போகும்போது பயங்கரமான ஒரு ஃபன்னா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போயிருக்கேன் அந்த மாதிரி தனியாகவும். நான் ஃபுல்லா ஸ்கூல் ஃபுல்லா இந்த குயின்ஸ்லாண்டு கிஷ்கின் தான் இந்த மாதிரிதான் நான் போயிருக்கேன்னு. ஏன்னா லாங் டூர்லாம் வீட்டுல விட மாட்டாங்க, அதனால கிட்ட இருக்கிற மத்தவங்க எல்லாம் போகாதவங்க எல்லாம் கிட்ட இருக்கிற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி நான் போயிருக்கேன். அந்த வாட்டர் இதெல்லாம் ஸ்டார்டிங்ல கூப்பிட்டு போதுன்னா அதை எடுத்த உடனே அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் விழுந்துருவோம், அதுலயே ஊறிக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் வந்துருவோம். அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கேம்லாம் விளையாடுறதுக்கு பண்ணோம். போக அதுல பார்த்தா நிறைய பேர் உச்சால விட்டுருவாங்கன்னும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு. அதுல இருந்து அது குளிக்கிறதே விட்டாச்சு. என்னதான் இப்ப மாறிட்டாங்க, இப்ப ஏதோ அந்த லிக்விட் மாதிரி ஏதோ போட்டாங்க. யாராவது யூரின் போனா அது கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் மாட்டிப்பாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க யாரும். ஏன்னா அசிங்கமாயிரும் அப்படின்னு அது பண்ண போய் இப்போ நிறைய இடத்துல நிறைய தீம் பார்க் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது இன்னும் போகல, போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அது போகணும் சீக்கிரமே. ஆமா, சாப்பாடு எல்லாம் அதே மாதிரிதான். ரேட் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும், நல்லாவே இருக்காது, சுமாரா தான் இருக்கும். அப்ப பயங்கரமா பசிக்கும். நம்ம விளையாண்டுட்டு வரும்போது பயங்கரமா பசிக்கிறதுனால என்ன கிடைச்சாலும் திங்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ ஒண்ணுமே தெரியாது. ஆமா ஆமா, அதான் பசங்களோட போனோம்னா. இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க ஒரு 10-20 மேல போனாதான் இந்த ஐடி கார்டு எல்லாம் எடுத்துப்பாங்க. ரெண்டு பேர் ஒரு பேர்லாம் மேக்சிமம் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 20 பேர் அவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான். 10 மேல போனாதான் அவன் கம்மியே பண்ணுவான், இல்லைனா கம்மி பண்ண மாட்டாங்க. அது அதுதான் காட்டுறாங்க. அதெல்லாம் பழைய ஐடி கார்டு எல்லாம் எடுத்துட்டு போனா அவ்வளவுதான், கேவலமா பார்ப்பான். அதனால எல்லா இது ரைட்லயும் போய் நான் இது பண்ணுவேன். ஒரு சில கேஸுங்கெல்லாம் கூட வரவங்க வரவே மாட்டாங்க. ஆமா, சில கேஸுங்கெல்லாம் வருங்க. என்னன்னா அந்த தண்ணியில விளையாடுறது மட்டும் வந்துட்டு அதுலயும் நிறைய அந்த இதுல அந்த பலூன்ல ஏறி இது பண்றதெல்லாம் ஸ்லைட் பண்றதெல்லாம் யாரும் நிறைய வராதுங்க, பயந்து. அந்த ஒன்னு ரெண்டு தான் வருவாங்க. நிறைய கூத்து நடக்கும், அந்த பலூன் எல்லாம் போயிரும். பலூன் இல்லாம நிறைய பேர் போவாங்க, நிறைய காமெடி எல்லாம் இருக்கும் அதுல. சில இதெல்லாம் போய் அதாவது தீம் பார்க் எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாம தின்னுட்டு இருப்பாங்க. எங்க கூட அங்க கிளாஸ்லயே நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா முக்காசி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. தீம் பார்க் வந்துட்டு விளையாடாம உட்காந்து தின்னுட்டு அந்த அந்த ஸ்விம்மிங் பூல்லே உட்காந்து அங்கே நின்று விளையாண்டு அவ்வளவு காசு கொடுத்தும் ஒரு ரைடும் போகாம எதுக்குதான் வராங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேசாம அங்க பக்கத்துல அவங்க வீடு பக்கத்துல ஏதாவது ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுன்னா அங்க காசு கொடுத்துட்டு அங்கே குளிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு ஏன்னா அவ்வளோ ஜாலியா விளையாடுறதுக்கு வந்துட்டு சும்மா வந்து பார்த்துட்டு டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் அதை என்ஜாய் பண்றவங்க தான் அது கரெக்டா நினைக்கிறவங்களுக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும். பை.